Hi friends, welcome to Nish Recipes. இன்னைக்கு நம்ம பாதாம் மில்க் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பாதாம் மில்க் பவுடரை வச்சு தான் நம்ம பாதாம் பால் காய்ச்ச போறோம். பாதாம் மில்க் பவுடர்ல இருக்கிற பாதாம் வந்து குட் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. கடையில வாங்கி தர்றதை விட நீங்க வீட்டிலே ஈஸியா செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு ரொம்ப அதிக நேரம்லாம் ஆகாது. தேவையான பொருட்கள் மட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டா போதும். நான் இதுல கலருக்கு கூட எதுவுமே சேர்க்கல, மஞ்சள் பொடி தான் சேர்த்திருக்கேன். அந்த மஞ்சள் பொடியுமே நான் வீட்டுல அரைச்சது தான். சோ இதுல எல்லாமே நல்ல பொருட்கள் தான் நான் சேர்த்து பண்ணிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பொருட்கள் வாங்கி நீங்க செஞ்சு பாருங்க. பாதாம் மில்க் பவுடர் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்திருக்கிறேன், கால் கப் அளவுக்கு பிஸ்தா பருப்பு எடுத்திருக்கிறேன், ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கிறேன், 20 ஏலக்காய் எடுத்திருக்கிறேன், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கிறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்துருக்கிறேன். இப்போ ஏலக்காவை வந்து நம்ம தோலை உரிச்சிட்டு அதில் நடுவில் இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிற விதையை மட்டும் எடுத்துக்க போகிறோம். தோலை வந்து சேர்த்து போட்டு அரைச்சோன்னா நல்லாவே அரைப்படாது. நம்ம அப்புறம் பால் காய்ச்சும் போதெல்லாம் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டோம். அதனால நம்ம இதில் இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற கருப்பு மட்டும் எடுத்துட்டு தோலை கீழே போட்டுற போகிறோம். ஏலக்காயிலேருந்து விதையெல்லாம் எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம இதெல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சுகரை தவிர மற்ற எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, ஏலக்காய் விதை, மஞ்சள் பொடி, குங்குமப்பூ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம இப்ப அரைச்சுக்க போறோம். பருப்பெல்லாம் கொஞ்சம் தெரியுது, இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இனிமே சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நம்ம ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் அரைக்கிறதெல்லாம் பருப்பு. இந்த பருப்புல இருந்து எண்ணெய் வாடை வரும். இதை ரொம்ப நாள் நம்ம வச்சிருக்கும் போது சிக்கு வாடை பிடிச்சிட்டு நல்லாவே இருக்காது. அதுக்காக தான் நம்ம சுகர் சேர்க்கிறோம். சுகர் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த வாசனை வரவே வராது. நீங்க நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சிருந்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் நல்லா வச்சு குடிக்கலாம். அதுக்காக தான் நம்ம சுகர் சேர்க்கிறோம். முதல்ல சுகர் சேர்த்துறதுனால நீங்க பாதாம் பால் காய்ச்சும் போது அதுக்கேத்த மாதிரி குறைச்சுக்கோங்க. அவ்வளவுதான், பாதாம் மில்க் பவுடர் அரைச்சாச்சு. பாருங்க என்ன கன்சிஸ்டன்சில இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல மாத்தி நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். பாதாம் மில்க் பவுடர் அரைச்சாச்சு. இதை நீங்கள் வீட்டில் காய்ச்சும் போது ஒரு கப் பாலுக்கு அரை கப் தண்ணி இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டிங்கன்னா சரியாக வரும். நீங்கள் உங்கள் சர்விங் தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இதை தவிர ஹோட்டலில் காய்ச்சுற மாதிரி பாதாம் பால் வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் காய்ச்சி கொடுங்க. ஹெல்த்தி ட்ரிங்காக வீட்டிலே செஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.